ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபரிஸ் மெலிக்கா வேர்ல்ட். இன்றைக்கி நான் வந்து மான்ஸ்டரா பிளான்ட்டை பற்றி சொல்ல போகிறேன், ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இது வந்து பால்கனியில் வைக்கலாம். பால்கனி பக்கத்தில் இப்போ பெரிய விண்டோ அந்த மாதிரி இருந்ததுன்னா வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா ஏரேஷன் இருக்கணும், அந்த இடத்துல வந்து நல்லா ஏரேஷன் இருந்ததுன்னா நல்லா க்ரோ ஆகும். அது அதே மாதிரி வந்து பாட் சைஸ் வந்து பிகராக இருக்கணும், பெருசாக இருக்கணும். பாட் சைஸு பாட் சைஸ் பெருசாக இருந்ததுன்னா லீஃபும் நிறையா வரும். இல்லை சைஸ் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு லீஃப் இல்லைனா ரெண்டு லீஃப் தான் வரும், அதுக்கு மேலே வராது. சாயில் வந்து வெல் ட்ரைண்டாக இருக்கணும். இது சாயில் மிக்ஸை பார்த்திங்கன்னா கார்டன் சாயிலில் ஒரு பங்கு, அதுக்கப்புறம் ரிவர் சாண்டு. ரிவர் சாண்ட்னா ஆற்று மணலில் கம்போஸ்ட்டு, அப்புறம் கோல் கறி நிலக்கறி இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் பெபிள்ஸ். அதில் கோல் கிடைக்கலன்னா ஸ்மால் பெபிள்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஃபங்கிசைடை ஆட் பண்ணிக்கோங்க. சாயில் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கு அந்த இது கூட வந்து சாயிலோட நீங்கள் கொஞ்சம் கோகோ பீட் ஆட் பண்ணிக்கோங்க. கோகோ பீட் இல்லைன்னா ரைஸ் ஹஸ்க் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பாட்டோட சைஸ் வந்து உங்கள் சாய்ஸ் தான். பெருசாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து ரொம்ப நல்லது, அதுக்கேற்ற மாதிரி க்ரோத் இருக்கும், லீவ்ஸும் நல்லா பெருசாக வரும் உங்களுக்கு. அப்புறம் லைட்டிங்கை பொறுத்தவரை பிரைட் லைட் வேணும் இதுக்கு. பிரைட் லைட் வேணும், பாட்டு வந்து நல்லா பெருசாக இருக்கணும், அப்போ தான் வந்து நியூ லீவ்ஸ் வரும். அப்புறம் வந்து ஏரேஷன் நல்லா இருக்கணும், அது சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. ஏரேஷன் நல்லா இல்லைன்னா என்ன ஆகும்னா இன்செக்ட்ஸ் வந்து அட்டாக் ஆகும். என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த லீஃப் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி டிப்பு வந்து எல்லோவாக ஆரம்பிக்கும். அது பேக் சைட் லீஃபை திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஒட்டடெல்லாம் படிஞ்சிருக்கும்ல அந்த மாதிரி வந்து படிய ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த லீஃப் வந்து இதாயிரும், அந்த மாதிரி ஆகும். அதனால் என்ன பண்ணணுன்னா மந்த்லி ஒன்ஸ் என்ன பண்ணணுன்னா நீம் ஆயில் வந்து டைல்யூட் பண்ணிவிட்டு வாட்டரில் கிளாத்தை வச்சு நீங்கள் இந்த இதை வந்து லீஃபை வந்து நல்லா நீங்கள் துடைக்கணும். அப்போ வந்து இந்த இன்செக்ட் அட்டாக்குங்கிறது இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் இப்போ வந்து நம்ம போடும் போது சாயில் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் போடுங்க. அதே மாதிரி வாட்டர் போடும்போது ஒரே சைடில் போடக்கூடாது, எல்லா இடமும் ஈவனாக வாட்டர் வந்து உள்ளே போகிற மாதிரி போடணும். ஒரே இடத்துல போடக்கூடாது அது ஒன்று. அது இல்லாமல் இது வந்து ரொம்ப ஹார்டி பிளான்ட். இது ஹார்டி பிளான்ட், அந்த வேறு எந்த தொந்தரவும் இருக்காது இந்த பிளான்ட்டால். ஃபெர்டிலைசர்னு பார்க்கும்போது என்பிகே இருக்கு, என்பிகே வந்து 19:19:19 அது. அப்புறம் எப்சம் சால்ட்டு ஒரு ஸ்பூன், அது என்ன பண்ணணும் 1 லிட்டர் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து இந்த பிளான்ட்டை வந்து மாஸ்டிக்கில் கூட நீங்கள் மாஸ்டிக்கில் கூட வளர்க்கலாம். ஏன்னா இது வந்து ஏரியல் ரூட் இருக்குது, இதில் மாஸ்டிக்கில் வச்சு நீங்கள் பண்ணும் போது ஈவனாக நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த சொன்னோம்ல என்பிகே ஃபெர்டிலைசர் இந்த எப்சம் சால்ட் இதெல்லாம் வந்து டைல்யூட் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும் போது எல்லா லீவ்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து ஈவனாக அந்த ஃபெர்டிலைசர் கிடைக்கும், அப்போ வந்து நல்லாயிருக்கும். இதோட வந்து க்ரோயிங் பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸில் வந்து க்ரோ ஆகும். வந்து அதே மாதிரி கட்டிங்ஸில் வந்து க்ரோ ஆகும். வந்து கட்டிங்ஸில் வந்து என்ன பண்ணணும்னா இது வந்து இந்த நோட் ஏரியாவில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வாட்டரில் வந்து வச்சிடணும். வாட்டரில் வச்சதுக்கப்புறம் ரூட் ஃபார்ம் ஆயிரும். மார்ச் அல்லது ரெய்னி சீசன் இந்த நேரத்தில் வந்து இந்த பிளான்ட்டை வந்து நீங்கள் வந்து இதுக்கு பாட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்னது மோஸ்ட்லி வந்து எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த லீஃப் வந்து நம்ம டெக்கரேஷன் பர்பஸுக்காக வீட்டில் யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த லீஃபு. இதை வந்து இதோட ஸ்டெம்மும் வந்து ரொம்ப நல்லா லாங்காக இருக்கும். இதை வந்து நீங்கள் அடியில் அந்த இதோட கட் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் வாட்டர் வச்சுட்டு உள்ளே வச்சிங்கன்னா நியர்லி இது வந்து 1.5 மந்த் வந்து இது காயாது. இது நல்லாயிருக்கும் லுக்கு, இன்டீரியர் டெக்கரேஷனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது. அவ்வளோதான். மோஸ்ட்லி இந்த பிளான்ஸ்க்கு என்னென்னாங்கிறத நான் டீட்டெயில் கொடுத்துட்டேன். வேறு ஏதாவது மிஸ் ஆகிருந்ததுன்னா நீங்கள் என்னை கமெண்ட்டில் கேளுங்கள்.
இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.